வணக்கம். சித்தர் பெருமக்களில் போகரையாவின் சீடர்களுள் மிகவும் யதார்த்தமாகவும் வெளிப்படையாகவும் சித்தத்தையும் யோகத்தையும் சொல்லித் தந்திருப்பதில் கோரக்கர் சித்தரின் சுயநலமில்லாத மனதையும் தான் கற்ற பெற்ற யோகத்தின் ஞானத்தின் அருளையும் ஞானத்தையும் அப்படியே மக்களுக்காக தந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தையும் தமது பாடல்களின் மூலமாக நிறையவே சொல்லியிருக்கிறார். தமது குருவான போகரையாவை காண்பதற்காக செய்த தவத்தையும் பெற்ற வரத்தையும் கற்ற ஞானத்தையும் தமது ரவி மணிமேகலையில் பாடலாக விவரித்துள்ளார். கோரக்கரையா சொன்ன பாடலுக்குள் சென்று போகரையாவை கண்டு வரலாமா? பக்தியுடன் எனது கோர குண்டாப்பாறை பருநீரும் சுனை அருவி பாய்ச்சல் புத்தேன் நித்தியமும் நிறைந்திருக்கும் மலையின் சாரல் நீரோடும் கால் புனல்வாய் அருவி பக்கல் சித்தர்களை கண்டிடவென் பாறையுற்று சிதறாமல் நானோதும் மந்திரத்தை முக்தி பெற கண்மூடி மண்டலந்தான் முயங்காமல் இருந்து தோத்திரமும் பாரே. பக்தியுடன், பக்திங்கிறது பணிவும் தேடலும் நம்பிக்கையும் அன்பும் அமைதியும் ஆற்றலும் நிறைவும் கூடவே எந்தவிதமான ஏற்றத்தாழ்வுகளையும் மனதில் வைத்திருக்காமல் அகந்தை இல்லாமல் ஆணவம் இல்லாமல் எந்தவித பேதமும் இல்லாமல் எளியவன் என்கிற மனதோட இறைவனின் அருளை தேடுவதற்கு பெயர் பக்தி என்று பொருள் எடுத்துக்கொண்டு இங்கே கோரக்கரையா சொன்ன பக்தியுடன் எனது கோரகுண்டா பாறை எனது தமது கோரம்னா முகம் உருவம் என பொருளோடு குண்டாப்பாறை என்பது சிரசு தலை என்று பொருள் எடுத்துக்கொண்டு அதாவது பக்தியோட தலைக்குள்ள என்னைக்கும் குறையாமல் இருக்கும் அந்த பக்தியோட தலையை சுற்றி இருக்கிற மெய் வாய் கண் காது இவைகளை பருநீரும் சுனை என்றும் மணியோசையையும் மந்திர ஓசையையுமே சாரல் போல கேட்டுக்கொண்டிருக்கும் காதோரங்களின் பக்கமாக சித்தர்களை கண்டிடவென்பாரையுற்று சித்தர்களை காண வேண்டும் என்கிற ஆசை வந்தால் மட்டும் சிதறாமல் தப்பிதமில்லாமல் தான் சொல்லுகின்ற மந்திரத்தை முக்தி பெற கண்மூடி 45 நாள் முயங்காமல் விடாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி இருந்து தியானமும் பூஜையும் செய்யணும்னோ. எல்லாருக்கும் தலைன்னு ஒன்று இருக்குது. பக்திங்கிறது மட்டும் இருந்துட்டா யார் வேணும்னாலும் சித்தத்தையும் சித்தர்களையும் காண முடியும்ங்கிறதையும் சொல்லிட்டு தீமையற குகையிருக்கும் சித்தர் முத்தர் தீவிரமாய் உனக்கு வரம் தருவார் வந்து ஊமை என்ற சங்கு மையம் உதிக்க காட்டி உண்மையுடன் ஓர் மொழியை உபதேசிப்பார் தீ நெருப்பாய் தகதகக்கிற நெற்றியின் புருவத்தின் மையத்தின் நடுவில் குகைக்குள் உள்ளேயிருக்கும் சித்தமும் ஞானமும் சித்தர்களாய் முத்தர்களாய் உனக்கு வரம் தருவார்களென்றும் அமைதியாக பக்தியோட கோரக்கரையா சொல்லித்தரும் மந்திரத்தை மனதிலே தப்பிதமில்லாமல் உச்சரித்து தியானத்தில் பூஜை செய்து வரும்போது நெற்றியின் மத்தியில்
தீப்பிழம்பு போல குகை மூடியிருக்கும் சித்தமானது வெளியில் வந்து வரம் கொடுக்கும்னோ. அமைதியாக இருக்கிற சங்கு மையம், நம்முடைய குரல் வளையானது ஏதோ ஒரு மொழியின் வார்த்தைகளை உச்சரிப்பாய் சொல்வதற்கு சித்தமானது உபதேசிக்கும் சொல்லித்தரும் என்றும் சொல்லிட்டு, ஆமை எழுத்தானதோ ராதிபீடம் ஆதாரமென்றவரை நாட்டஞ் சொல்வார், தூமையென்ற கதிகோடு அமிர்தம்பானம் தூடாடும் சோதிநிலை சொரூபமீவார். அந்த நெற்றியின் மையத்தில் ஆதாரமாக அதையே ஆதிபீடம்னோ, அதையே மீண்டும் மீண்டும் நோக்குவதற்கும் மனம் நாட்டம் கொள்ளும்னோ. தூமை என்ற அந்த நெற்றியின் புருவ மத்தியில் தம்மோட பார்வையை செலுத்திக்கிட்டே மனதை ஒருநிலைப்படுத்தி தியானத்தோட இருக்கும்போது கோடு மாதிரி தொடங்கி பெரிய தீபமாய் ஜோதியின் ரூபமாக தம்மோட உருவத்தை காண்பிப்பார்கள் என்றும், மேல சொன்ன ரெண்டு பாட்டிலையும் பொதுவான விளக்கம் என்னதுன்னா, தெய்வத்தையும் சித்தத்தையும் தம் கண்களால் காண வேணும்னா கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி கண்களின் பார்வையை நிலையாக தம்மோட புருவத்தோட மத்திக்கு கொண்டு போய் அங்கேயே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தனக்கே தெரியாத ஏதோ ஒரு மொழியில ஏதோ ஒரு உச்சரிப்பையும் வார்த்தைகளையும் கூட தொண்டைக்குழியிலிருந்து கேட்கலாம்னோ, அப்போது உருவத்தின் மத்தியில ஒரு கோடு போல தொடங்கி பெரிய ஜோதி போல தீபம் எரிவது போலவும் தெரியும்னோ, அதுக்கு குறைஞ்சபட்சமா ஒரு மண்டலம் ஒரு 48 நாளாவது பூஜை பண்ணணும், அதாவது சித்தத்தை பெறணும்னு ஆசைப்பட்டா தியானத்தையும் அமைதியோடவும் இருந்து ஜோதி ரூபத்தை சித்தத்தை யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பக்தி என்ற பரிபூரணத்தோடு தேடுனா பார்க்க முடியும்னு சொல்லிட்டு, வார்ச்சடையாளத்தால் உரைத்த மந்திரம், வழங்கிடுவேன் வையகத்தில் வஞ்சமின்றி நேர்பெறவே ஓம் பசு பரபதி பக்ஷராஜ நிரதிசய சித்ரூப ஞானமூர்த்தோய் தீர்க்க நேத்ராய கண கம் கங் கிங் லங் லிங் லங் லா லீலம் ஆவ் பாவ் ஆம் ஊம் பார்க்கவ்ய சோதிமய வரப்பிரசன்ன பாததரிசியே கோரக்கர் சரணாய நமஸ்து. ஓம் பசுபரபதிபக்ஷராஜ நிரதிசய சித்ரூப ஞானமூர்த்தோய் தீர்க்க நேத்ராய கணகம் கங் கிங்லங்லிங் லங்லா லீலம் ஆவ் பாவ் ஆம் ஊம் பார்க்கவிய சோதிமய வரப்பிரசன்ன பாததரிசியே கோரக்கர் சரணாய நமஸ்து. பசுவோடும் பார்வதியோடும் மலையில் குடிகொண்டிருக்கும் ராஜ நிரதிசய நிச்சயமான எங்கும் நிறைந்திருக்கும் அதிசயமான சித்தத்தின் ரூபமாய் ஞானத்தை உடையவளே என் கண்களுக்கு காட்சி கொடுக்க வேணுமப்பான்னு கண கம் கங் கெங் லங் லிங் லங் லா லீலம் ஆவ் பாவ் ஆம் ஊம் என்று உச்சரித்து உலகளாவிய சோதி வடிவத்தை எனக்கு காண்பிக்க அருள் கொடுக்க வேணும்னு பாதம் பணிந்து வேண்டுகிறேன்னு சொல்லித்தந்தது கோரக்கர் சித்தராவார்னு சொல்லிட்டு, அடுத்ததா நமனறவே நான் உரைத்த மந்திரத்தை நாட்டமுடன் ஜெபமோதி சித்து செய்து
அமைதியுடன் எந்திரத்தை தகட்டிக் கீறி அசையாமல் கோரக்குண்டா பாறை எய்தி தமதான காலடியில் மிதித்து நின்று தவறாமல் லோதிடுவாய் மந்திரத்தை. சமர்த்தாக வாசியை நீ இழுத்து வாங்கி சாற்றிடவே சித்தர் வந்தாதரிப்பார். நமனரமே, தப்பிதமில்லாமல் மந்திரத்தை மனதை ஒருநிலைப்படுத்தி தியானத்தில் உட்கார்ந்து பூஜை பண்ணும்போது அமைதியுடன் எந்திரத்தை தகட்டில் கீறி. தகட்டில் கீறினா மேலே சொன்ன மந்திரத்தை எழுதி வச்சுக்கிட்டோ அல்லது மனப்பாடமாக மனசில் பதிய வச்சுக்கிட்டோ அப்படியே அமைதியாக தலையில் தலைக்கு ஏற்றி செவம் பண்ணும்போது தமதான காலடியில் மிதித்து நின்று தன் மூச்சை அடக்கி வாசியோகத்தில், அதாவது சுவாச பயிற்சியில் சூரிய கலை சந்திரக்கலைன்னு சொல்லுவதையும் அதன்படி வலது நாசியின் வழியே மூச்சை இழுத்து வலது நாசியிலேயே மூச்சை வெளியிடுவதையே சூரிய கலை என்றும், இடது நாசியின் மூலம் மூச்சை இழுத்து இடது நாசியின் மூலமே மூச்சை வெளியில் விடுவதையே சந்திரகலை என்றும் சொல்வதுண்டு. கோரக்கரையா தமதான காலடியில் மிதித்து நின்று என்று சொல்லுவது தமது மூச்சை சந்திரகலையில் இருந்து கொண்டு மூச்சை இழுத்து சுவாசித்து கொண்டு மந்திரத்தை மனதில் சொல்லி மனதை ஒருநிலைப்படுத்தி தியானத்தில் இருக்கும்போது சித்தம் திறந்து சோதி ரூபமாய் சித்தர்கள் வந்து தோன்றுவார்கள் என்று சொல்லிவிட்டு ஆதரிப்பாராம் மலையில் வெள்ளை மூர்த்தி ஆனை முகந்தனை பணிந்து நின்று வேண்ட ஜோதிப்பாலுன்றனுக்கு போகர் வந்து சோகமர ஈந்திடுவார் சொரூபம் வேறாம். ஆதரிப்பார், உதவி செய்வார். அந்த மலையின் மீது வாழுகின்ற அந்த பனிபடர்ந்த மலையின் மீது வாழுகின்ற பனிநிறமாய் காட்சி தரும் பரம்பொருளும் ஆனைமுகனையும் கும்பிட்டு வேண்டிக்கிட்டா சோதி ரூபத்தில் சித்தர்கள் மட்டுமல்ல போகரையாவும் தம் சொரூபத்தை காண்பிக்கவும் செய்வதும் கிடைக்கும்னோ. பேதமற்ற இளந்தோறும் பிறவி நீங்கும் பிசகில்லா ஞான சித்தன் நீயேயாவாய். நாதபர நாத சிவ சக்தி வாலை நாதாந்த சோடசத்தின் செயநீர் காணே. பேதமற்ற இடந்தோறும் பிறவி நீங்கும். உண்மையான பக்திங்கிறது வந்துட்டா மனசு லேசாகி ஆண் என்றும் பெண் என்றும் ஏழை என்றும் பணக்காரன் என்றும் கீழானவன் என்றும் மேலானவன் என்றும் அடிமை என்றும் முதலாளி என்றும் உயர்ந்தவர் என்றும் தாழ்ந்தவர் என்றும் படித்தவனென்றும் படிக்காதவனென்றும் நிறத்தாலும் மதத்தாலும் குணத்தாலும் செயலாலும் மொழியாலும் பேதமற்ற சாந்த நிலையை அன்பு நிலையை அறநிலையை காண்பிக்கும் என்றும், அடுத்த பிறவி என்று இருக்காதென்றும், உண்மையான வேடமில்லாத தூய ஒளி கொண்ட ஞான சித்தன் ஆகிவிடலாம் என்றும், நாதத்தின் பரந்த மனதின் நிலையை சிவத்தையும் சக்தியையும் நாதாந்தமாக கண்கூடாக காணுகின்ற செயலை காணலாம் என்றும், அமைதியாக இறைவனைக் காண ஆசையோடும் பக்தியோடும் சிந்தனை தூய்மையோடும் தியானத்தையும் வாசியோடும் நாசியோடும் செய்து வந்தால் சித்தமும் சித்தரும்
போகரையாவும் சோதிரூபமாய்க் காண்பிப்பார்கள் என்று தமது அனுபவத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொண்ட கோரக்கரையா சொல்லித் தந்தது நல்ல பாடம்தானே.